தூங்குபவரின் உள்ளேயே சபை விஸ்வாகார நடனம். தூங்குபவரின் உள்ளேயே சபை விஸ்வாகார நடனம். எல்லாம் சரி, இன்னும் ஒரு கேள்வி நிற்கிறதே. சபையிலே சபாபதி என்றே பெயர் பெற்றவன் டான்ஸ் பண்ணுகிறது ரொம்ப பொருத்தம். ஷைனித்து கொண்டு நித்ரை பண்ணி சாயி என்றே ரங்கசாயி, சேஷசாயி, பன்னகசாயி, புஜகேந்திரசாயி, க்ஷீராப்திசாயி என்றெல்லாமே பெயர் பெற்றிருக்கிறவன் சபையிலே வந்து படுக்கையை போட்டுக்கொண்டு தூக்கம் போடுகிறான் என்றால் பொருத்தமாயில்லையே என்ற கேள்விக்கு பதிலை காணோமே என்றால், அவர் ஏதோ அவருக்கு வெளியிலே இருக்கிற ஒரு சபைக்குள்ளே வந்து பைனாக பாயை விரித்து கொண்டு நித்ரை பண்ணவில்லை. அந்த சபை அரங்கம், அதுவும் அவருடைய சித்தத்துக்குள்ளேயே அவருடைய ஸ்வப்னமாக விரிகிற சமஸ்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஜகத்துக்களில் இருப்பதுதான். நம்முடைய ஜகத்துக்குள் உள்ள சபைக்கு அவர் வரவில்லை. அவருக்குள்தான் நாமும் ஜகத்தும் சபையும் எல்லாமுமே இருக்கிறது. ஜகத் ஆட்டமாக ஆடுகிறது தான். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு டான்ஸ், சூரியனை சுற்றி வருவதான இன்னொரு டான்ஸ் என்று இரண்டை ஒரே சமயத்தில் பண்ணி கொண்டிருக்கிறது. மற்ற கிரகங்களும் அப்படியே சூரியனை சுற்றி கொண்டு ராசலீலையில் கிருஷ்ணனை சுற்றி கோபிகா ஸ்திரீகள் மாதிரி டான்ஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சூரியனும் இன்னும் நட்சத்திர கிரக மண்டலங்கள் பூராவுமே ஒரு டான்ஸ் ஆக எதையோ நோக்கி சஞ்சரித்து கொண்டே இருப்பதாகத்தான் தெரிகிறது என்று ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் சொல்கிறார்கள். ஒரு பக்கம் இப்படி விஸ்வாகார டான்ஸ், இன்னொரு பக்கம் இன்னொரு கோட்டியில் ரொம்ப கோடியில் துளியிலும் துளியான அணுவுக்குள்ளேயும் புரோட்டான் என்கிற பரமாணுவை சுற்றி எதைவிட ஸ்பீட் கிடையாதோ அந்த லைட்டின் வேகத்தோடு எலக்ட்ரான் என்ற பரமாணு பண்ணும் டான்ஸ். மனுஷியர்களாகிற நம்மை எடுத்துக்கொண்டாலோ ரத்தம் துடித்து துடித்து பாய்கிற டான்ஸ், சுவாசம் ஏறி 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 இறங்குகிற டான்ஸ், வயிற்றுக்குள்ளே அன்ன பானங்களை சுழட்டி சுழட்டி ஜீர்ணிக்கிற டான்ஸ், பலவிதமான கிளாண்டுகளும் சுரந்து கொண்டிருக்கிற டான்ஸ் என்று டான்ஸ் மயமாக இருக்கிறது. நம்முடைய நம்மில் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய சித்தத்தையும் எடுத்துக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம். இதுவரை சொன்ன அத்தனை டான்ஸையும் சேர்த்து வைத்த டான்ஸ், ஆசை கோபம் அந்த இரண்டிலே கவடு விடுகிற நூறாயிரம் உணர்ச்சிகள் ஆகியவை ஆடுகிற நம்மை சதாவும் ஆட்டி வைக்கிற டான்ஸ், இத்தனையும் அவனுடைய மாய கனாவுக்குள் இருக்கிறது தான். அதாவது இத்தனை டான்ஸும் நடக்கிற சபை அரங்கம் அவன் சித்தத்துக்குள் இருக்கிறது தான். அந்த அவனை அவனுடைய அந்த சாக்ஷாத் ஸ்வரூபத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அது பார்க்கக்கூடிய ஸ்வரூபமே இல்லை. ஞானிகள் அனுபவமாக தெரிந்து கொள்ளும் தத்துவஸ்வரூபம் அது. பரம கருணையினாலே நாம் நிஜம் என்று நம்பி மோசம் போகும் ஜகத்து தன்னுடைய லீலா நிமித்தமான மாய ஸ்வப்னமே என்று நமக்கும் பாமர பாமரமான நமக்கும் கண்ணுக்கு முன்னால் அழகாக திவ்ய ரூபமாக காட்டி கொடுக்கிற பரம கருணையினாலே அந்த தத்துவஸ்வரூபன் அந்த தத்துவத்தின் ரூபகமான உருவகமான ஒரு ஸ்தூல மூர்த்தியாகி சகலரும் தன்னை பார்த்து தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அரங்கம் என்று பெரிசாக சபை கூட்டி ஜகத்துக்குள்ளே தான் வந்து நித்ரை செய்வதாக தரிசனம் கொடுக்கிறான்.